செம்பருத்தி, co-presented by Nippon Paint, Asia's real number one paint. I'll call you back later. Hey, Adi sir. Sir, 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 one minute, sir. எதுக்கிங்க வந்தீங்க? உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. தயவு செஞ்சு இங்கே போயிருங்க. என்னை மன்னிச்சிடுங்க சார். மன்னிக்கக்கூடிய காரியமாக பண்ணியிருக்கீங்க. உங்களை மாதிரி மனசாட்சியை கொலை பண்ணுறவங்களுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. மறுபடியும் மன்னிப்பு கேட்டல என்னை பார்க்க வராதிங்க. என்னை மன்னிக்கலனா கூட பரவாயில்ல சார். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதுக்காக தான் இப்போ உங்களை தேடி வந்தேன். ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. அது எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயமா இருந்தாலும் ஐ டோன்ட் கேர். நீங்கள் போகலாம். இது பார்வதியை பற்றின விஷயம் சார். அம்மா தாயே, இந்த தாலிக்கும் எனக்கும் என்ன பந்தம், என்ன உறவுன்னு எனக்கு தெளிவா சொல்ல தெரியல. ஆனா ஏதோ பிரிக்க முடியாத பந்தம் இருக்குன்னு மட்டும் என் உள் மனசு சொல்லுது. அதனாலதான் இந்த தாலிய விட்டு கொடுக்க எனக்கு மனசு இல்ல. பார்வதி மேல எந்த தப்பும் இல்ல சார். பார்வதி என்கிட்ட என்னை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு சொன்னதே இல்லை. என்ன சொல்றீங்க? பார்வதி உங்ககிட்ட கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லியா? ஆமா சார், பார்வதி என்கிட்ட கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு எப்பவுமே சொன்னதில்ல. என் உயிரை காப்பாத்துறதுக்காக வனஞ்ச மேடம் அன்னைக்கு ஒரு பொய் சொன்னாங்க. அந்த பொய்க்கு நானும் ஆமானு தலையாட்ட வேண்டிதான் போயிடுச்சு. ஆனா நாங்க சொன்ன பொய்க்கு எதுவுமே எதிர்ப்பு சொல்லாம பார்வதி எதுக்காக அந்த பழிய தாமல போட்டுக்கிட்டாங்கன்னு தெரியல. பார்வதியோட பெருந்தன்மைக்கு முன்னாடி என்ன நினைச்சா எனக்கே ரொம்ப அவமானமா இருக்கு சார். பார்வதி பத்தி இன்னொரு பெருமையான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். ஹெர்பல் ப்ராடக்ட் லோகோல இருக்கிற கண்ணு வேற யாரோட கண்ணும் இல்ல சார், அது பார்வதியோட கண்ணு தான். நீ பார்வதி பழிய தமலை போட்டுக்குச்சுன்னு சொன்னவனே அவர் கிளம்பி போயிட்டாரு. பார்வதி கண்ணை பத்தி நீ சொன்னதை அவர் கேட்கவே இல்லடா. பார்வதி நிரபராதின்னு தெரிஞ்ச உடனே அந்த சந்தோஷத்துல அவர் கிளம்பி போயிட்டு இருப்போல இருக்கு. அந்த கண்ணு மேட்டரும் கேட்டிருந்தா இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பாரு. பார்வதி, பார்வதி, பார்வதி எங்க? அக்கா, பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போயிருக்கு பெரியா. எப்போ போனா? இதோ இப்பதான் போச்சு. ஏதாவது முக்கியமான விஷயமா பெரியா? நானும் போய் இப்ப கூட்டிட்டு வந்துறேன். இல்ல இல்ல வேண்டாம், நீங்க இரு, நான் போய் பாத்துக்கிறேன். சரியா. இத பொக்கிஷமா நினைச்சு பொட்டியில வச்சு பாதுகாத்துட்டு இருந்தேன். இனி அது முடியாது. அப்பா ஒண்டி எல்ல போட சொல்லிட்டாரு. ஆனா என்னால அதுவும் முடியாது. என் மனசோட ஒன்னாக்கிட்ட இந்த தாலைய உன் உண்டியில போட்டுட்டா அப்புறம் நான் இதை பார்க்கணும்னு நினைச்சா கூட என்னால பார்க்க முடியாது. அதனால நான் அந்த மரத்துல கட்டிடுறேன். எனக்கு பார்க்கணும்னு தோணும் போதெல்லாம் நான் வந்து பாத்துக்கிறேன். Oh.
மெயின் ரோட எங்கே பார்த்து கிராஸ் பண்ற? பார்த்து வாப்பா. சாரி. தம்பி தம்பி, படுபாவி பசங்க உங்களுக்கு ஒண்ணு ஆகலையே? இல்லங்க, எனக்கு ஒண்ணு ஆகல. நீங்க கட்டின தாலி பாக்கியம் தான் பெரிய ஆபத்துல இருந்து உங்க உயிரை காப்பாத்திருக்கு தம்பி. நிறுத்து! எது வேணும் எது வேண்டான்னு முடிவெடுக்கிற அதிகாரம் உன்கிட்ட இல்ல. உனக்கு வேணுங்கிறத மேல இருக்கிறவன் முடிவு பண்ணிட்டான். அவன் முடிவு பண்ணி கொடுத்தத நீ ஏத்துக்கணும். அவன் முடிவை நீ மாத்தணும்னு நினைக்காத, அப்புறம் விதி முடிஞ்சு போயிடும். நடந்தத பார்த்த இல்ல, பார்த்து நடந்துக்கோ. பார்வதி, எதுக்காக இதை என்கிட்ட இருந்து மறைச்ச? நீங்க என்ன சொல்றீங்க பெரியய்யா? நீ என்கிட்ட சொல்லாம மறைச்ச, எனக்கு தெரியாம போயிடும் நினைச்சியா? ரகு என்ன தேடி வந்து எல்லாம் உண்மையும் சொல்லிட்டாரு. நீ சொல்லாத ஒண்ண எதுக்கு நீ சொன்னதா ஒத்துக்கிட்டு பழிய உன் மேல போட்டுக்கிட்ட? சரி வா, அம்மா கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லுவோம். அம்மாக்கு உன் மேல உள்ள கோவம் குறையும், நீயும் பழையபடி வேலைக்கு வரலாம். என்ன மன்னிச்சிருங்க பெரியய்யா, நான் இனிமே வேலைக்கு வரல. என்னாச்சு பார்வதி உனக்கு? ஏன் வேலைக்கு வரமாட்டேன்னு சொல்ற? உன் மேலதான் எந்த தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுல, அதுக்கப்புறமா வேலைக்கு வர மாட்டேன்னு சொன்ன என்ன அர்த்தம்? ஏற்கனவே டெமோ கல்யாண விஷயத்துல அம்மா கிட்ட உண்மையை மறைச்சிட்டு குற்ற உணர்ச்சியில அம்மா முகத்தை நேருக்கு நேர் பார்க்க முடியாம தவிச்சிட்டு இருக்க, இப்ப கழுத்துல தாலி வேற இருக்கு. இந்த சூழ்நிலையில என்னால நிம்மதியா வேலை பார்க்க முடியாது பெரியய்யா. இத நான் எப்படி உங்ககிட்ட சொல்லுவேன்? சொல்லு பார்வதி, ஏன் வேலைக்கு வரமாட்டேன்னு சொல்ற? நான் ஊருக்கே போயிடுறேன் பெரியய்யா, என்னால இனிமே இங்க வேலை பார்க்க முடியாது. நான் சொன்னே பார்வதி, எந்திரி பார்வதி. உங்க கால விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன் பெரியய்யா, என்னை கட்டாயப்படுத்தாதீங்க. உங்க வார்த்தைய மீற தைரியம் எனக்கு இல்ல. சரி, நீ எந்திரி. சரி வா, வீட்டுக்கு போலாம். நீங்க போங்க பெரியய்யா, நான் வரேன். நான் சொன்னா நீ கேப்பியா மாட்டியா? என் கூட வீட்டுக்கு கூட வர மாட்டியா? வா போலாம்.
எங்க போயிட்டு வர்ற? கோவிலுக்கு போயிட்டு வரேன்பா. தாலிய உண்டியல்ல போட்டுட்டியா? நீங்க கட்டின தாலி பாக்கியம் தான் பெரிய ஆபத்துல இருந்து உங்க உயிரை காப்பாத்திருக்கு தம்பி. பதில் சொல்லு. தாலிய உண்டியல்ல போட சொன்னே போட்டியா இல்லையா? போட்டேன்பா. உண்மையை சொல்றதுக்கு எதுக்கு இந்த பதட்டம்? தாலிய வேற எங்கேயாவது மறைச்சு வச்சுட்டு என்கிட்ட நீ பொய் சொல்லலையே? அப்பா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லப்பா. நீங்க சொன்ன மாதிரியே கோவில் உண்டி இல்ல, இப்பதான் நான் போட்டுட்டு வரேன். தாலி விஷயத்துல நீ என்ன ஏமாத்துறதா நினைச்சு என்கிட்ட நீ பொய் சொன்னா அது உன்னை நீயே ஏமாத்திக்கிற மாதிரி. அத மனசுல வச்சுக்க. உன்னோட துணிமணி எல்லாம் எடுத்து வச்சுக்க. இனிமே நீ இங்க இருக்க வேண்டாம். நான் போய் அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். ஊருக்கு போறதுக்கு ரெடி ஆகிரு. போய் சொன்னதுக்காக என்ன மன்னிச்சிருமா? சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் என்ன அப்படி ஒரு போய் சொல்ல வச்சிருச்சு. தாலி விஷயத்துல நான் பண்றது சரியா தப்பான்னு என்னால ஒரு முடிவுக்கு வர முடியல. ஆனா பெரியோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. நான் அப்புறமா பேசுறேன். வா சுந்தரம், நானே உன்னை வர சொல்லலான்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீயே வந்துட்ட. பார்வதி எங்க? பார்வதிய துணிமணி எல்லாம் எடுத்து வச்சு ரெடியா இருக்க சொல்லிட்டு வந்திருக்கம்மா. கொண்டு போய் ஊர்ல விட்டுட்டு வந்துடுறேன். அத உங்ககிட்ட சொல்லிட்டு போறதுக்காகத்தான் வந்தேன். வேண்டாம் சுந்தரம், பார்வதிய ஊர்ல கொண்டு போய் விட வேண்டாம். அவ இங்கேயே இருக்கட்டும். பெரியோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. அதனாலதான் நான் இந்த தாலிய ஏன் கழுத்துல போட்டிருக்கேன். அம்மாவும் என்ன வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்பாவும் ஊருக்கு போக ரெடியா இருன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. எனக்கு என்ன பண்றதுனே புரியலம்மா. மன்னிக்க முடியாத தப்ப செஞ்ச என் பொண்ணை எனக்காக மன்னிச்சு அவளை இங்கேயே இருக்கட்டும்னு சொல்றது உங்களோட பெருந்தன்மம்மா. ஆனா உங்களுக்கு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ண அவளை நான் மன்னிக்கவே மாட்டேன். நீங்க என் பொண்ணுக்கு கொடுத்த தண்டனை சரிதாம்மா. அவ கொஞ்ச நாளைக்கு ஊர்ல இருக்கட்டும், அப்பதான் அவளுக்கு கொஞ்சமாவது பயம் இருக்கும். பார்வதி எனக்கு நம்பிக்கை துரோகம் செய்யல சுந்தரம். மத்தவங்க செஞ்ச தப்ப தம் மேல போட்டுக்கிட்டு பழிய அவ ஏத்துக்கிட்டு இருந்திருக்கா. என்னமா சொல்றீங்க? பார்வதி நிரபராதி. ஏமா ஏமா, எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது. நான் என்ன பாவம் பண்ண? எனக்கு நீ தாமா ஒரு நல்ல வழிய காட்டணும். ஆ
அவளுக்கு தண்டனை தேவையில்லைன்னு நான் சொல்றேன். யார காப்பாத்துறதுக்காகமா பார்வதி இப்படி ஒரு பழிய தன் மேல போட்டுக்கிட்டா? எல்லாம் அந்த ராஸ்கல் ரகுவுக்காக தான். என்னமா சொல்றீங்க? உமாவையும் அந்த ரகுவையும் என்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக தான் வனஜா அப்படி ஒரு பொய்ய சொல்லியிருக்கா. அவங்க மூணு பேரையும் காப்பாத்த பார்வதி அந்த பழிய தான் மேல ஏத்துக்கிட்டு இருக்கா. இந்த விஷயத்த ஆதி சொல்லிதான் எனக்கே தெரியும். என்னன்னு தெரிஞ்சுக்காம பார்வதி அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டதா நினைச்சு பார்வதிய கடுமையா நான் திட்டிட்டேனே, அவ மனசு எவ்வளவு பாடுபடும். அடுத்தவங்க பண்ண தப்ப தாம் மேல போட்டுக்கிட்டு பழிய ஏத்துக்க ரொம்ப பெரிய மனசு வேணும் சுந்தரம். பார்வதிக்கு உண்மையாவே பெரிய மனசு. நீ மறுபடியும் பார்வதிய இங்க வேலைக்கு வர சொல்லு. என்ன சுந்தரம், ஏன் அமைதியா இருக்க? உங்க பேச்சுக்கு மறு பேச்சு பேசுறேன்னு தப்பா நினைக்காதீங்கம்மா. அவ கொஞ்ச நாள் ஊர்ல இருந்துட்டு வரட்டுமா? என்ன சுந்தரம் இது? இதுவரைக்கும் பார்வதி தப்பு பண்ணதா நினைச்சு தண்டனையா நீ ஊருக்கு போட்டோன்னு சொன்ன. ஆனா இப்பதான் பார்வதி எந்த தப்பும் பண்ணலன்னு தெரிய வந்துருச்சே. எதுக்கு தண்டனையா பார்வதி ஊர்ல இருக்கணும்? பார்வதி எங்கேயும் போக வேண்டாம், நீ போய் கூட்டிகிட்டு வா. நான் பார்வதி கிட்ட பேசுறேன். என்ன சுந்தரம் யோசிக்கிற? போய் பார்வதியை கூட்டிகிட்டு வா. நான் சொன்னா கேப்பல்ல? சரிங்கம்மா. பார்வதி, அப்பா, என்னப்பா? என்ன நீ மன்னிச்சிடுமா? அப்பா, என்னப்பா இது? நீங்க எதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க? நீங்க என்னப்பா தப்பு பண்ணீங்க? உன்னோட கல்யாணம் நின்னு போனதுக்கு நீதான் காரணம்னு நினைச்சு உன்னை என் பொண்ணுன்னு சொல்றதுக்கே எனக்கு அவமானமா இருக்கு. என் முகத்திலேயே முழிக்காதேன்னு நான் உன திட்டுனேன். ஆனா உன் கல்யாணம் நின்னு போனதுக்கு நீ காரணம் இல்ல. அதுக்கு காரணமானவங்கள மன்னிச்சு பழிய நீ ஏத்துக்கிட்டேன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உன்னை என்னன்னு சொல்றதுமா? இப்ப சொல்றமா? உன்னை என் பொண்ணுன்னு சொல்றதுக்கு எனக்கு பெருமையா இருக்குமா. நீ வயசுல சின்னவளா இருந்தாலும் பெருந்தன்மையா நடந்துகிட்டு மனசளவுல ரொம்ப உயர்ந்துட்டம்மா. அம்மாவுக்கு கூட உன் மேல இருந்த கோபமெல்லாம் போயிடுச்சு. அம்மா உன்னை மறுபடியும் வேலைக்கு வர சொல்லிட்டாங்க.